விரைவுச் செய்திகள். நாட்டில் சர்க்கரையின் விலையை கட்டுக்குள் வைக்கவும் தட்டுப்பாடு ஏற்படுவதை தடுக்கவும் சர்க்கரை ஏற்றுமதிக்கு விதிக்கப்பட்டுள்ள தடையை மத்திய அரசு மேலும் ஓராண்டுக்கு நீட்டித்துள்ளது. இந்த தடை வருகிற 31ஆம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது. சுத்திகரிக்கப்பட்ட கச்சா மற்றும் வெள்ளை சர்க்கரைக்கு இந்த ஏற்றுமதி தடை பொருந்தும். நாளை முதல் 2023ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி வரை இந்த தடை அமலில் இருக்கும். இருப்பினும் ஐரோப்பிய நாடுகள் மற்றும் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதியாகும் சர்க்கரைக்கு இந்த தடை பொருந்தாது. ஹிமாச்சல பிரதேச சட்டப்பேரவை தேர்தலில் வேட்பாளர்கள் 92 பேர் தங்களது மனுக்களை திரும்ப பெற்றுள்ளனர். ஹிமாச்சல பிரதேச மாநிலத்தில் அடுத்த மாதம் 12ஆம் தேதி சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ளது. 68 தொகுதிகளை கொண்ட ஹிமாச்சல பிரதேச சட்டப்பேரவை தேர்தலில் 561 வேட்பாளர்கள் மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்நிலையில் வேட்பு மனுக்களை திரும்ப பெற கடைசி நாளான நேற்று 92 வேட்பாளர்கள் மனுக்களை திரும்ப பெற்றுள்ளதால் 413 வேட்பாளர்கள் தேர்தல் களத்தில் உள்ளனர். இந்த தேர்தலில் பதிவாகும் வாக்குகள் டிசம்பர் 8ஆம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும். காஞ்சிபுரத்தில் வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ளும் வகையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வெள்ள தடுப்பு பணிகளை தலைமைச் செயலாளர் வே இறையன்பு ஆய்வு செய்தார். குன்றத்தூர் மாங்காடு நகராட்சி பகுதிகளில் மழைநீர் வடிகால் கட்டுமான பணிகளை நேரில் பார்வையிட்டார். இந்த ஆய்வின் போது மாவட்ட ஆட்சியர் ஆர்த்தி, நகராட்சி நிர்வாக இயக்குநர் பொன்னையா உள்ளிட்ட அதிகாரிகள் உடன் இருந்தனர். மதுரை திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் கந்தசஷ்டி விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான கோவர்த்தனாம்பிகை அம்பாளிடம் இருந்து சுவாமி வேல் வாங்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. விழாவில் முக்கிய நிகழ்வான சூரசம்ஹாரத்தையொட்டி மூலவர் சுப்பிரமணிய சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. இதனையடுத்து அம்பாள் கரத்தில் இருக்கும் நவரத்தின வேல் சகல விருதுகளுடன் பெறப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இன்று மாலை சூரசம்ஹாரம் நடைபெறுவதையொட்டி கோவில் நிர்வாகமும் காவல்துறையினரும் சிறப்பு பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்துள்ளனா்.